சி அதான் வி நான் தான் சொன்னேன்னே ஆல்வேஸ் லுக் அப் டு ஜஸ்டிஸ். நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு கண்டிப்பாக வந்து கேஸ் போயிட்டுருக்கு. கேஸ் நிலுவையில் வந்து எஸ்ஓ வந்து அரசாங்க சார்பாக வந்து நியமிச்சிருக்காங்க. அன்டில் எலெக்ஷன் ப்ராசஸ் அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் எஸ்ஓ வில் டேக் ஓவர்ட்டு. ஸோ ட்ரூத் வில் ட்ரையம், அதாவது உண்மை வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக வெல்லும். நான் நம்புறது கடவுள் மாதிரி நம்புகிறேன் அந்த நீதிமன்றத்தை கண்டிப்பாக வந்து எங்களுக்கு சாதகமாக. ஏன்னா நாங்கள் எந்த வகையிலையும் யாருக்கும் தப்பு பண்ணல, யாருக்கும் கெடுதல் பண்ணல, வீண் செலவும் இந்த கேஸுக்காக வீண் செலவு பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து கேஸில் வந்து வீண் செலவு பண்ண ஆளுங்களும் இல்லை, எங்ககிட்ட அவ்வளோ காசும் இல்லை. பட் இருந்தாலும் நாங்கள் செஞ்ச செயல்பாடு வந்து வெறும் வாயால் சொல்கிறத விட அந்த பில்டிங் அந்த கட்டடம் யார் வேணாலும் போய் பார்க்கலாம். அது உறுப்பினராக இருக்கலாம், உறுப்பினர் இல்லாமல் இருக்கலாம், ஏன் நியமித்த அந்த எஸ்ஓ மேடமாக கூட இருக்கலாம். அவங்க போய் அந்த கட்டடம் பார்க்கலாம், டாக்குமெண்ட்ஸ் பார்க்கலாம், அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம், என்ன வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா ஒரு சங்கம் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் ரிலீஸ் பண்ண ஒரே சங்கம் நடிகர் சங்கம் தான். அண்ட் முக்கியமான விஷயம், ஒரு ஜட்ஜை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணி 10 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டின ஒருத்தர் ஒரு நபர், அவருக்கு என்ன அஜெண்டா எனக்கு தெரியாது. எங்களோட அஜெண்டா வந்து எங்களோட உறுப்பினர்கள் நாங்கள் எப்படி வந்து இந்த 3 வருட காலகட்டத்தில் எப்படி நாங்கள் வந்து இப்போ அவங்கள நல்லபடியாக பார்த்துட்டோமோ அதே மாதிரி மேற்கொண்டு பார்த்துக்கணுன்ற உணர்வோடு தான் எலெக்ஷன் நடத்தணும். எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் விதிமுறைகள் படியே நடத்தணும். விதிமுறைகள் வந்து எந்த வகையிலையும் மீறல, 80% ஓட்டிங் நடந்தது. ஸோ நீதிமன்றத்தில் எப்போது கவுண்டிங் ஆரம்பிக்கும் அப்படின்ற தீர்ப்பு வரும்போது டெஃபினட்டாக ரிசல்ட்ஸ் வரும். ரிசல்ட்ஸ் வரும்போது வி வில் ஆல் நோ தி உறுப்பினர்கள் என்ன என்ன ஆசைப்படுறாங்கன்றது கண்டிப்பாக தெரிய வந்துடும். ஸோ எஸ்ஓ நியமிக்கிறது வந்து இது வந்து ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம். பட் ஓகே, அவங்களுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கலாம், பட் நாங்கள் கேட்குற நாங்கள் நம்புகிற ஒரே விஷயம் கடவுள் மாதிரி இருக்கிற அந்த நீதிமன்றத்தில் தொடர்ந்து இது போன்ற எதிர்ப்புகள் வருவது தனிப்பட்ட விஷாலை முடக்குவதற்கான முயற்சியா அல்லது வேற எதுவும் பிரச்சனையா? தொடர்ந்து அப்போ நான் இன்னொரு எலெக்ஷன்ல நின்று ஃபர்ஸ்ட் ஆர்கே நகர் ஆச்சு, அப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சில், இப்போ நடிகர் சங்கம். மேபி இன்னொரு எலெக்ஷன்ல நின்று மறுபடியும் அதுக்கு ஏதோ ஒரு தடை வந்ததுன்னா தென் ஐ கேன் டெல் யூ த ஆன்சர். ஐ டோன்ட் நோ. சி எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். கார்த்தி மாதிரி ஒருத்தரை வச்சுக்கிட்டு, நாசர் சார் மாதிரி ஒருத்தரை வச்சுக்கிட்டு, செயற்குழு மெம்பர்ஸ் இத்தனை பேர் வச்சுக்கிட்டு வந்து ஊழல் பண்ணோன்னு அவசியமே கிடையாதுங்க எங்களுக்கு. இன்னொன்று, எங்களுக்கு வந்து தப்பு பண்ணோன்றது அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த நிலத்தை மீட்டுறது எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு தெரியும். உறுப்பினர்கள் வந்து இன்றைக்கி எவ்வளோ நல்லபடியாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு உதவி நிதி உதவி கொடுத்துட்டு இருக்கோம். 60 வயசு மேலே இருக்கிறவங்க, 70 வயசு மேலே இருக்கிறவங்க, 80 வயசு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்கும் போகுது. மாற்றுத்திறனாளிகளுக்கும் போகுது, எல்லாருக்கும் நின்று போன ஒரு விஷயம் 3 மாதமா. ஏன், எதுக்கு, எதுக்காக, ஏன் அந்த பேலட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கவுண்டிங் பண்ணால் என்ன உங்களுக்கு பயமா, தோத்துருவீங்கன்னு பயமா? இல்லை எலெக்ஷன் வந்து நாங்கள் வந்து தவறான முறையில் செஞ்சுருக்கோம்னா அது எப்படி வந்து தவறான முறையில் நாங்கள் செயல்பட முடியும்? அதே இபிஜே ஐயா, பத்மநாபன் ஜஸ்டிஸ் பத்மநாபன் ஐயா தலைமையில் தான் அந்த எலெக்ஷன் நடத்தணும். நீதிமன்றத்தில் கிடைச்ச தீர்ப்பு வச்சு தான் நாங்கள் வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷனோடு இருந்த அந்த எலெக்ஷன் நடத்தணும். 80% ஓட்டிங் நடந்தது, அப்புறம் என்ன பிரச்சனை? ஓகே, தாண்டி அதான் சொல்கிறேன்னே, நீதிமன்றத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நீதிமன்றத்தில் தான் நாங்கள் வந்து நாங்கள் நம்பி நிற்போம். கண்டிப்பாக எங்களுக்கு வந்து எங்களுக்குன்ட்டு இல்லை, நல்லது செஞ்சதுக்கும் நேர்மைக்கும் அந்த உண்மைக்கும் கிடைக்க போற ஒரு வெற்றி. அரசியல்ன்றது நான் ஒண்ணு சொல்றேங்க, அரசியல் பயணம்ன்றது வந்து என்னைக்கு நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து ஒரு காசு இல்லாத ஒருத்தருக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்களோ அன்றைக்கே நீங்கள் அரசியல்வாதி தான். ஏன்னா நல்லது செய்கிறது தான் அரசியல். அது வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இட் இஸ் நாட் இது வந்து ஒரு தடையோ அந்த மாதிரி நான் பார்க்குறதில்ல. ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, ஒரு 3.5 மாதமாக வந்து பாவம் மெம்பர்ஸுக்கு வந்து அந்த ஓய்வூதியம் அந்த நிதி உதவி எல்லாமே கிடைக்காம அந்த பில்டிங்கின் நேரம் முடிஞ்சிருக்கும். இப்போவும் சொல்கிறேன், அவர் வந்து நீதியரசருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி காசு கொடுக்கறத விட ஃபைன் கட்டுறதை விட தயவுசெய்து ஒரு டொனேஷன், அவரே சொன்னார் 6 மாதத்தில் நாங்கள் வந்து கட்டி கொடுத்துருவோம். ஐஸ்ரீ சார் சொன்னார், ஐஸ்ரீ கணேஷ் சார் சொன்னார், நாங்கள் காசு நாங்களே வந்து யார்கிட்டையும் கை கட்டி நிற்காமல் நாங்களே 6 மாதத்தில் முடிச்சிடுவோம். தயவுசெய்து முடிங்க, தயவுசெய்து நீங்கள் பதவியில் இருந்து தான் முடிக்கணும்னு அவசியம் கிடையாது.
தயவுசெய்து, ஏன்னா எங்ககிட்ட வந்து காசு இருந்ததுனா கண்டிப்பாக நாங்கள் பண்ணியிருப்போம். தயவுசெய்து நீங்கள் சொன்ன வார்த்தையில் நின்று நீங்கள் வந்து அந்த கட்டடம் கட்டினீங்கன்னா சூப்பர், நல்லது நடக்கும்.